சுரைக்காடை தட்டுறதுக்கு இந்த கிளாஸால் மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அரை கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். மூணு கிளாஸ் எந்த கிளாஸால் வேணாலும் எடுத்துங்க, மூணு கிளாஸ் அரை கிளாஸ் துவரம்பருப்பு. துவரம்பருப்பு தனியாக ஊற போட்டுருவோம். அரிசியை கொஞ்சம் வதக்கி போடுவேன், வதக்கிட்டு காமிக்கிறேன். ரெண்டு கிளாஸை நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்க போகிறேன். ஒரு கிளாஸை பச்சையாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அடை வந்து உங்களுக்கு சேர்ந்தாப்புல எடுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு கிளாஸ் தனியாக எடுத்துக்கோங்க. ரெண்டு டம்ளரை இந்த அளவுக்கு கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சம் அரிசியமாக இருக்கும். இதை மாதிரி வறுத்து கொட்டிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா வறுத்து போருமானது நிறுத்திடலாம். இதை நல்லா ரெண்டு மணி நேரம் எல்லாத்தையும் சேர்த்து ஊறும். ஒரு டம்ளர் வறுக்காத அரிசி வச்சுருந்தேன், ரெண்டு டம்ளர் நல்லா வறுத்து வச்சுருந்தேன். அதில் தண்ணியை ஊற்றி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம். தனியாக அரை கிளாஸ் துவரம்பருப்பு கால் கிளாஸும் கடலப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து வறுத்தோம் பார்த்துருப்பீங்க. இதை நல்லா அலசிட்டு பத்து பட்டை மிளகாயும் போட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிட்டு இப்போ அரைக்க போகிறோம், காமிக்கிறேன். இப்போ ஊற வச்சதை கிரைண்டரில் நம்ம போட்டுருவோம் அரைக்க. பருப்பு தனியாக ஊறுது, துவரம்பருப்பும் கடலப்பருப்பும். இது வந்து அரிசியை தான் முன்னாடி நல்லா அரைச்சிக்கணும். அரிசி அரைக்கும் போது தண்ணியே இல்லாமல் போடுங்க. சுரைக்காயில் தண்ணி நிறையா இருக்கும். அதை நம்ம அப்போ சுரைக்காய் அள்ளி போட்டு நான் அரைக்கும் போது காமிக்கிறேன். தண்ணி இல்லாமல் சுத்தமாக இருத்துட்டு போடணும். அரிசியை நல்லா தண்ணி இருத்துட்டு போட்டாச்சு. உப்பு போட்டோம்னா அந்த மாவு நஞ்சு அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்குவோம். நீங்கள்லாம் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கணும். நான் ஒரு ஸ்பூனு ரெண்டரை ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன். இந்த அரிசி வறுத்து நம்ம அடை சுட்டோம்னா வட வடன்னு இல்லாமல் அது வாசனையாக சூப்பராக அந்த வடை வரும். அதுக்காக தான் ரெண்டு டம்ளரை வறுத்து போட்டிருக்கேன். மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுருவோம். காயம் அரிசி நல்லா நல்லா மத்தியணும், மூடி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போடுறேன். தண்ணி இல்லாமல் இருத்து போட்டதுனால கொஞ்சம் சிக்குது பாருங்கள் அறுக்கிறதுக்கு டைட்டாக. இப்போ வந்து இந்த சுரைக்காயை இந்த மாதிரி நைஸாக சீவி வச்சுருக்கோம். இந்த சீவிர கட்டையால் ரெண்டு கையை அள்ளி போட்டு அரைச்சோம்னா நஞ்சு போயிடும். இல்லைனா ரொம்ப தர தரன்னு அரைச்சோம்னா வழு வழுன்னு இருக்கும், அடை நல்லா இருக்காது. சுரைக்காய் அரிசி பட்டை மிளகாலாம் போட்டதை அரைப்பட்டுட்டு பெருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன். அள்ள போகிறப்போ ஒரே ஒரு ஓட்டு. இப்போ நம்ம இதை அள்ளிடலாம். இந்த துவரம்பருப்பும் கடலப்பருப்பையும் இதில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அள்ளிக்கணும். ரொம்ப வேண்டாம், பொறு பொறுன்னு அள்ளிக்கணும். நல்லா கொஞ்சம் பொறு பொறுன்னு அரைப்பட்டு போச்சு, இதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் அரைச்சி அள்ளிட்டு வந்தாச்சு. தேங்காய் பூண்ணு, தேங்காய் பூலாம் நீங்கள் தேவைக்கு போட்டுக்கலாம். நான் ஒன்று போடுறேன். கருவேப்பில்ல, பச்சை மிளகாய், இஞ்சி, ரெண்டு ஆனியன். திருவி வச்ச சுரைக்காயை இப்போ நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் மூணு டம்ளருக்கும் அரை சுரைக்காய் போட்டிருக்கேன். அதில் எடுத்துகிட்டு வந்ததில் பாதி சுரைக்காய் போட்டிருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் ஊற்றிடலாம். மூடி எடுத்துக்கோ. இந்த சுரைக்காயை நம்ம ஊற்றிடுவோம். கல் போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றும் போது லைட்டாக அப்படி பண்ணணுன்னா அந்த எண்ணெய் கடைசி அடையெல்லாம் போடும். லைட்டாக விட்டுட்டு இதில் விடணும். இப்போ அடையை ஊற்றிடுவோம். கல் வந்து இரும்பு கல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெயிட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான்ஸ்டி கல்லில் முருகாது சட்டுன்னு, அதனால் இந்த கல்லில் ஊற்றுவோம். இந்த கல் நல்லா வரும். சுரைக்காய் அடை வந்து கொஞ்சம் நைப்பாக இருக்குமா உங்களுக்கு, அதனால் இந்த கல் தான் நல்லா இருக்கும். செவந்தினாங்க
சுத்தா செவந்தி வா. சுரக்காய் அடை ஊற்றியாச்சு, பார்த்துருப்பீங்க. அப்படியே சுரக்காயை பறித்து அதே இடத்துல ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிட்டோம். நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதை ஒரு நடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.